காணொளி காட்சி பதிவு வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கராஜ், தமிழ்துறை தலைவர், கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு. 10 கீழ்கணக்கு நூல், அதில் இருக்கக்கூடிய திருக்குறள், நானுடையர், பழமொழி, நான்மணி கடிகை, சிறுபஞ்சமூலம், இன்னான்னாற்பது ஆகிய நூல்களினுடைய ஒரு சில கருத்துக்கள், சாராம்சங்களை மட்டும் இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக, 10 கீழ்கணக்கு நூல்கள், 10 மேல்கணக்கு நூல்கள் ரெண்டையும் சொல்றோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேல்கணக்கு அப்படின்னா அடிவரையறையால் அதிகம் உள்ள பாடல்கள் எல்லாம் மேற்கணக்கிலே வகைப்படுத்தப்பட்டதாகவும், 10 கீழ்கணக்கிலே அடிவரையறையிலே குறைந்த அளவு உள்ளதெல்லாம் வகைப்படுத்தப்பட்டதாகவும் செய்திகள் நம்மளுக்கு தெரிவிக்கிறது. இந்த 10 கீழ்கணக்கு நூல்கள் உங்களுக்கு திரையிலே தெரிகிறது. முதலாவதாக, திருக்குறள் 1330 குறள், 133 அதிகாரங்களை உடையது. திருக்குறளுக்கு பல்வேறு வேறு பெயர்களும், திருவள்ளுவருக்கு பல்வேறு வேறு பெயர்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை ஜியு போப், கால்டுவெல் உள்ளிட்ட மேலை நாட்டு அறிஞர்கள் மொழிபெயர்ப்பு செய்துள்ளனர். இன்றைய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் கூட பல்வேறு மொழிகளில் திருக்குறளை வெளியிடுவதற்கு பணி செய்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இன்னைக்கு நம்ம திருக்குறள் உலக அளவிலே பேசப்படக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, அறுத்துப்பால் இல்லறவை இல்ல பொறை உடைமை அப்படிங்கக்கூடிய அதிகாரம் நம்மளுக்கு பாடப்பகுதியாக உள்ளது. இந்த பொறை உடைமையில் எடுத்துக்காட்டு ஒரு குறள் சொல்லணும் அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, பூமி எவ்வளோ தன்னை தோண்ட தோண்ட பொறுத்து கொள்கிறதோ அதுபோல பொறுமையாக நாம் பல இன்னல்கள் வந்தாலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய சாராம்சம் கருத்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காம்பத்துப்பால் கலவையில் நலம் பேணுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரமும் நம்மளுக்கு திருக்குறளில் பாடப்பகுதியாக உள்ளதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நாலடியார் 400 பாடல்களை உடையது, 4 அடிகள், 400 சமண முனிவர்கள், ஒவ்வொரு சமண முனிவர்களும் ஒவ்வொரு பாடலை இயற்றியதாக வரலாறு நம்மளுக்கு கூறுகிறது. வேளாண் வேதம் என்றும், நாலடி 400 என்றும் இந்த நாலடியார் அழைக்கப்படுகிறது. ஆளும் வேளும் பல்லுக்கு உறுதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற பழமொழிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பது நாலடியார். ஆங்கிலத்தில் ஜியு போப் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளனர். இங்கே இருக்கக்கூடிய சினமின்மை அதிகாரம் நம்மளுக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பழமொழி 400, 400 பாடல்களை உடையது, 4 அடிகளால் ஆனது, 3.5 அரையனார் என்கிற புலவரால் இயற்றப்பட்டது. ஒவ்வொரு பழமொழியினுடைய இறுதியிலும், ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி சொல்லி அந்த பாடலை முடித்திருப்பார் இந்த 3.5 அரையனார். இதிலே நீதி நல்லொழுக்கம் பற்றி பேசப்படுகிறது. இன்னா செய்யாமை, அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவது தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக ஒரு 10 பாடல்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான்மணி கடிகை 106 பாடல்களை உடையது, 4 அடிகளால் ஆனது, விளமிநகனார் அப்படிங்கக்கூடிய புலவரால் இயற்றப்பட்டது, வெண்பாவினால் அமைந்தது. ஆங்கிலத்தில் ஜியு போப் அவர்கள் இதனை மொழிபெயர்த்துள்ளனர். நான்மணி கடிகை விளக்கம் பார்த்தீங்கன்னா, 4 வகை ரத்தினம் போல ஒவ்வொரு பாடலிலும் 4 மணிகள் போல கருத்துக்களை சொல்லப்பட்டிருப்பது தான் நான்மணி கடிகை. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, சிறுபஞ்ச மூலம் 105 பாடல்களை உடையது, 4 அடிகளால் ஆனது, காரியாசன் அப்படிங்கக்கூடிய புலவர் எழுதியது. சிறு பஞ்சம் மூலம், பஞ்சம் 5, என்ன 5? கண்ணங்கத்திரி, சிறுவல்லதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய வேர்கள் எப்படி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோயை போக்குகிறதோ அதுபோல இந்த சிறுபஞ்ச மூலத்தை நீங்கள் படித்தால் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அகன்று நல்ல எண்ணங்கள் வரும் என்பது இந்த நூல் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. வெண்பாவினால் ஆனது இந்த சிறுபஞ்ச மூலம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னான்னாற்பது 41 பாடல்களை உடையது, கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நூல் இனியவை நாற்பது. இது எதெல்லாம் செய்யக்கூடாதோ இன்னான்னாற்பது, எதெல்லாம் செய்ய வேண்டுமோ இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அடிகளால் ஆனது இன்னான்னாற்பது, கபிலர் அப்படிங்கக்கூடிய புலவர் இயற்றியது. வாழ்க்கைக்கு எவையெல்லாம் தேவையற்றவை அப்படின்னு சொல்லுவதுதான் இன்னான்னாற்பது. 64 கூடா செயல்கள் பற்றி இந்த இன்னான்னாற்பதிலே கூறப்பட்டுள்ளது. இன்னிசை வெண்பாவினால் இயன்றது இன்னான்னாற்பது. நன்றி, வணக்கம்.